அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைய தினம் குரு புஷ்யமி யோகம். நம்முடைய நிதி நிலைமையை வந்து பெருக்கிக் கொள்வதற்கு இந்த நாள் நமக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இன்றைய தினம் குருவை வணங்க வேண்டிய அற்புதமான நாள். மகாபெரியவா, ஆதிசங்கர பகவத் பாத பெரியவா, அது மட்டும் இல்லாமல் சாய்பாபா, ராகவேந்திர சுவாமி, தத்தாத்ரேய சுவாமி, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குரு, இவர்களை வந்து இன்றைய தினம் வணங்க வேண்டிய ஒரு அற்புதமான நாள். அடுத்து வீட்டில் செல்வ நிலை அதிகரிக்க இரண்டு பரிகாரங்களை நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து ரெண்டு பரிகாரங்களை செய்யுங்க, அல்லது ஏதாவது ஒன்று மட்டும் செய்யுங்க. வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் பரிகாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, சந்தனம் எடுத்துக்கோங்க வீட்டில். இந்த சந்தனம் எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தமானதாக இருக்கின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சந்தனத்தில் வெள்ளச்சந்தனம் இருக்குது, சிகப்பு சந்தனம் இருக்குது, அடுத்து வந்து சாண்டில் கலரில், அதாவது கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கிற மாதிரி சந்தனம் இருக்குது. எதுவாக இருந்தாலும் சுத்தமானதாக இருக்கணும். சுத்தமானது அப்படின்னு சொல்லும்போது நாமே இழைச்சோம் அப்படின்னாக்கா அதுதான் ரொம்ப சுத்தமானது. அந்த மாதிரி உங்ககிட்ட அந்த சந்தனக்கட்டை, அதை இழைக்கின்ற கல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எந்த சந்தனமாக, அதாவது மூன்று சந்தனம் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அதில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இழைச்சிக்கோங்க. இழைச்சிட்டு ரெடியாக வந்து வச்சுக்கோங்க, தண்ணீர் ஊற்றி இழைச்சிக்கோங்க போதும். அப்படி இல்லை, எங்கள் வீட்டில் கல் இல்லை, சந்தனக்கட்டையும் இல்லை அப்படின்னாக்கா பிள்ளைகள் வருது இல்லையா, இப்போது அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதை வந்து நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அரச இலை தான் இதற்கு வந்து பயன்படும். ஐந்து இலைகள், அரச இலைகள் எடுத்துக்கங்க. இது வந்து இன்றைய தினம்தான் செய்யணும். பரிகாரத்திற்காக செய்வதனால அரச மரத்தடிக்கிட்ட போயிட்டு பாருங்கள், கீழே விழுந்தால் எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா செடியில் இருந்து, அதாவது மரத்தில் இருந்தே பறித்து கொள்ளுங்க. பறிப்பதற்கு முன்னாடி க்ஷமார்ப்பணை அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நிதி நிலைமை அதிகரிப்பதற்காக குரு புஷ்யமி யோக புண்ணிய காலமான இன்றைய தினம் நான் வந்து இந்த ஐந்து இலைகளை பறித்து கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லி ஐந்து நமஸ்காரங்களை வச்சு ஐந்து இலைகளை பறித்து கொண்டு வாங்க. தண்ணியிலெல்லாம் ஊற்றி கழுவக்கூடாது. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த சந்தனத்தை அரைச்சிங்க இல்லையா, அல்லது கலந்து வச்சிங்க இல்லையா, அதை வந்து இலையினுடைய முன்பாகம், ஐந்து இலைகளிலேயும் முன்பாகத்தில் நல்லா பூசிடுங்க. ஒரு பத்து நிமிஷம் வச்சுடுங்க, நல்லா காஞ்சி போயிடும். இதை வந்து ஓடுகின்ற நீர், நீர் ஓடுகின்றதாக இருக்கணும். போட்டால் அப்படியே நிற்கக்கூடாது. கால்வாய்களில் நாம் போட்டோன்னா அது ஓடும், அதே மாதிரி ஆறுகளில் போட்டோன்னா அது ஓடும், கடல்களில் போட்டோம் அப்படின்னா அது அடிச்சுட்டு போகும், குளங்களில் போட்டால் அது அப்படியே சுற்றி சுற்றி தான் வரும், இல்லைன்னா போடலாம் பரவாயில்ல. ஆனால் தண்ணீர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை நல்லா ஓடுற மாதிரி இருக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அது கிடைக்கல அப்படின்னா ஓடுகின்ற தண்ணீரில் வந்து போடுங்க. இது வந்து அதாவது ஒவ்வொரு குரு புஷ்யமி என்றும் இந்த மாதிரி தொடர்ந்து செய்தால் பண வரவு நமக்கு அதிகரித்து கஷ்டங்கள் தரித்திரம் அப்படின்றது இந்த இலையை தண்ணீரில் எப்படி போடுகின்றோமோ அப்படி வந்து உருண்டு ஓடும். சந்தனம் அப்படின்றது லக்ஷ்மியினுடைய சொரூபம், இந்த இலை வந்து பெருமாளியினுடைய சொரூபமாக கருதப்படுகின்றது. அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. இதெல்லாம் இருக்குங்க, ஓடுகின்ற தண்ணீர் இல்லை அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்ய முடியாது. அதனால் இரண்டாவது பரிகாரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சள் துணி அப்படின்றது பட்டு வஸ்திரமாக இருக்கணும். பட்டுனா ஒரிஜினல் பட்டு, அப்படி தான் நம்ம வாங்கணும்னு கிடையாது. கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிற மாதிரி துணியை வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. அதில் வந்து கரு மஞ்சள் ஒரே ஒரு பீஸ் வைங்க, ஒரே ஒரு வெள்ளிக்காயன் வந்து வைங்க. இந்த மாதிரி வெள்ளிக்காயனெல்லாம் வச்சு பூஜை செய்யுங்க அப்படின்னும் போது புது காயனாக இருந்தால் ரொம்ப சிறந்தது. அப்படி இல்லைன்னா வீட்டில் காயன் ஆல்ரெடி இருக்குது, அது எதுக்கும் பயன்படுத்தலை, நாங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறோம் அப்படின்னா நீங்கள் வந்து அதையும் பயன்படுத்திக்கலாம். அல்லது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் வாங்க முடியாது, பௌர்ணமிக்கு நாளைய தினம் நாங்கள் செய்கின்ற அந்த வெள்ளிக்காயன் இருக்குது அதை பயன்படுத்தலாமா, நாளைய தினம் நாங்கள் புதுசாக வாங்கிக்கிறோம் அப்படின்னாலும் பரவாயில்ல, அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். என்ன அவசரம் அப்படின்றதுனால பயன்படுத்திக்கலாம். புதுசாக வாங்குவது சிறந்தது. இன்றைய தினம் நாம் வந்து தங்கம் வாங்குவது சிறந்தது, முடியலன்னா வெள்ளி கூட வாங்கலாம், இந்த காயனை கூட நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம்.
இப்போ வந்து கருமஞ்சள் இல்லை எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன செய்வது அப்படின்ற சந்தேகமும் உங்களுக்கு வரும். கருமஞ்சள் தான் சிறப்பு, இல்லாத பட்சத்தில் கொம்பு மஞ்சள் கூட வச்சுடுங்க. அடுத்த குரு புஷமி யோகம் வரும்போது கருமஞ்சளை நீங்கள் வைக்கணும். ஏன்னா ஒவ்வொரு குரு புஷமி யோகத்திலையும் இந்த பரிகாரத்தை நாம் செய்யணும். இப்போ மஞ்சள் துணியில் ஒரு கருமஞ்சள் ஒரு காயன், அந்த வெள்ளி காயன் வந்து விநாயகர் வச்சதோ லக்ஷ்மி வச்சதோ எதுவுமே இல்லாத வெறும் வெள்ளி காயனோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை வந்து நீங்கள் வையுங்க. வெள்ளிக்காயன் கருமஞ்சள் வச்சு மஞ்சள் துணியில் ஷைனிங்காக இருக்கக்கூடிய துணியில் மூட்டை கட்டி வச்சுடுங்க. இது வந்து முதல் ப்ரெஃபரன்ஸ், ஃபஸ்ட் ப்ரெஃபரன்ஸ். இது இல்லைன்னா நீங்கள் வந்து கொம்பு மஞ்சளோ அல்லது குண்டு மஞ்சளோ அல்லது வந்து கஸ்தூரி மஞ்சளோ ஏதோ ஒன்று வச்சுட்டு வெள்ளிக்காயன் வையுங்க. அது கூட வாங்குவதற்கு எங்களுக்கு பணம் கிடையாது அப்படின்னா ஒரே ஒரு ரூபாய் வந்து அதில் வையுங்க. அடுத்த குரு புஷமி யோகம் வருவதற்குள்ளே அந்த இன்னொரு வெள்ளிக்காயனை வந்து நீங்கள் வாங்கிடுங்க. வாங்குவதற்கு உண்டான அந்த பணம் உங்களுக்கு இந்த பரிகாரம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருவேளை எங்களுக்கு வந்து அந்த ஷைனிங் துணி இல்லை அப்படின்னா அந்த மஞ்சள் துணியில் கூட நீங்கள் காட்டன் துணியில் கூட கட்டி வைக்கலாம். கட்டிட்டு மகாலட்சுமி தாயார்கிட்ட வச்சு தீபம் ஏற்றி பூஜை செஞ்சு இன்றைய தினம் மாலை நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை பூஜை செஞ்சு பீரோவில் வச்சுடுங்க. இதன் மூலமாக பணவரவு அதிகரிக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மகாபெரியவா சரணம்.